ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு டைட்டிலே பார்த்துருப்பீங்க, நான்வெஜ் ஃப்ராங்க் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கடா காடு மேடு எங்கேயோ ஊர் சுற்றிட்டு இருக்காங்களே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஆமாங்க மக்களே, காடு மேடு மேட்டாங்காடு எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது. ஸோ எல்லாமே இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து இப்படி இருக்கிற ஏரியாவை பார்க்குறேன். நம்ம ஊர் சைடு வந்து ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து வெள்ளகோவில் திருப்பூர் இந்த சைடு எல்லாமே வந்து இப்படி தான் இருக்கும் நான் பார்த்துருக்கேன். பட் எங்கள் ஊர் சைடில் நான் வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குது, ஃபிலிமே எடுக்கலாம் போல் அந்தளவுக்கு பார்க்குறக்கு அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. புசு புசு புசுன்னு பில்லு, ஆனால் அதில் இறங்கிட்டோம் அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸில் எல்லாமே வந்து அது ஒரு இது மாதிரி வந்து ஒட்டிக்குது. நான் பார்க்குறக்கு நானும் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வந்து ஆசையில் அப்படி தான் இறங்கி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டேன். ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக வந்து ஒட்டிடுச்சு. சரி ஓகே, ஒன்று ஒன்றா பிடுங்கிட்டு இருந்தேன். கூட வந்தவங்க வண்டியில் ஏறி பிடுங்கிட்டு வா, வீட்டுக்கு போய் பிடுங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நம்மளோட இந்த லைஃப் வந்து அப்படி தான் போச்சு, அந்த என்ஜாய்மெண்ட் வந்து. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. வந்துட்டு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து இது கட்டியிருந்தாங்க, இது வந்து குதிரை வந்து அங்கே கட்டியிருந்தாங்க. சரி குதிரைகள்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஃப்ராங்க் தான் வந்து நம்ம கிளம்பியாச்சு. உள்ளே வந்து நம்ம இப்போ என்ட்ரு ஆகிறோம். இது வந்து கோவில், கோவில் வந்து வேலையாகிட்டு இருந்துச்சு. பக்கமாக வந்து கும்பாபிஷேகம் பண்ண போகிறதா சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஃபுட்டு வந்து போய்கிட்டு இருந்துச்சு, நான்வெஜ் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து போய்கிட்டு இருந்துச்சு. எல்லோரும் சாப்பிட்டாங்க. இது வந்து ஹாலு, வந்த ரிலேஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து உட்காந்துருந்தாங்க. சாப்பிட்டு வந்து உட்காந்துருந்தவங்களும் இருந்தாங்க, சாப்பிட்டு கிளம்புறவங்களும். காலையில் என்ன விளாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் தோதிக்கிறாங்க, பொழுது விடிய இருந்தாங்க. சரி ஓகே நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெஜ்ஜில் தான் உள்ளே போயிருந்தோம். வெஜ்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ்ஜு ஃப்ராங்க் பண்ணிட்டாங்க. ஸோ வெஜ்ஜில் தான் வந்து உள்ளே போயிருந்தோம். வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி, பாயசம், ஜிலேபி, வடை, ஒயிட் ரைஸ், காளான் கிரேவி, நான்வெஜ்ஜுன்னு சொல்லி வெஜ்ஜை ஊற்றிட்டாங்க. வழி இல்லை, ஏதோ படத்தில் சிவகார்த்திகேயன் சூரிய சொல்கிற மாதிரி பருப்பு குழம்புக்கு கறிக்குழம்பு சாப்பிட்டாங்களே அது மாதிரி நம்மளும் வந்து சாப்பிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வர்ற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரம் பூ இருந்துச்சு. சரி ஓகே ஆவரம் பூ அடிச்சுட்டு போயிடலாம் இப்போவே அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா இது வந்து ரேட்டு காஸ்ட் அதிகமாக சொல்லுவாங்க. அதாவது ஒடிச்சுட்டு போய் அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணுவாங்க. நம்ம இப்போவே ஒடிச்சு கொண்டே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூவோடு இருந்துச்சு. சரி ஓகே பூவோடு ஒடிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து ஒடிச்சாச்சு. அதாவது மேட்டாங்கட்டு சைடு தான் வந்து ஆவாரம் பூ வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நாம் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பூவோடு இருந்துச்சு. சரி ஓகே இப்போவே ஒடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒடிச்சு எடுத்து வச்சாச்சு. ஒடிச்சு எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒடிச்சுட்டு அப்படியே இந்த செடியில் ஒடிச்சு முடிச்சுட்டு அடுத்த செடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணால் அடுத்த செடியில் கொஞ்சம் இருந்துச்சு. அங்கேயும் போய் கொஞ்சம் ஒடிச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒடிச்சாச்சு. மேகங்கள் சூழ பார்த்தீங்க அப்படின்னா மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே சில இடத்துல மழையும் வந்துச்சு. ஓகே அப்படின்னு அப்படியே நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா மழை ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்படியே வந்து நம்ம ஒடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நகர்ந்தாச்சு. நகர்ந்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஒடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இன்னும் 10 நாள் தான் இருக்குது. 10 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் மரந்தான் இருக்கும், ஃபுல்லாக ஒடிச்சுட்டு போயிடுவாங்க, ஃபுல்லாக மொட்டையை அடிச்சிருவாங்க. நம்ம வந்து இப்போவே வந்து ஒடிச்சுட்டு வந்து வச்சாச்சு ப்ரிகாஷனாக. நீங்களும் உங்கள் பக்கத்தில் அவரம் பூச்செடிகள் இருந்துச்சு அப்படின்னா ஒடிச்சு வைங்க. உங்களுக்கு யாராவதுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா சொல்லுங்கள். நான் லொக்கேஷன் வந்து கீழே டேக் பண்ணுறேன் எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து நிறைய இருக்குது, போனீங்கன்னா நீங்களும் ஒடிச்சுட்டு வரலாம். வேணும் அப்படின்றவங்க இந்த சைடு நாமக்கல் ஏரியா சைடு இருக்கவங்க வேணும் அப்படின்னீங்கன்னா சொல்லுங்கள். நான் லொக்கேஷன் வந்து கீழே ஆட் பண்ணி விட்றேன். கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் லொக்கேஷன் உங்களுக்கு ஆட் பண்ணிடுவேன். நீங்களும் போய் ஒடிச்சுட்டு வரலாம். நீங்கள் அமௌண்ட்டு போட்டு வாங்குறக்கு இது வந்து ஃப்ரீயாகவே அங்கே நிறைய இருந்துச்சு பூவோட. நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் தான் ஒடித்தோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் ஒடிச்சுட்டு வரலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒடிச்சுட்டு நம்ம வந்து வேணுங்கிற அளவு ஒழிச்சுட்டு கிளம்பியாச்சு. என்னடா சொன்னதையே திருப்பி சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்க. ஆமாங்க, நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க
அர்த்னாசைட் அப்படின்ற ஒரு இது வந்து நம்ம நாசாவுக்கு வந்து அனுப்புனதா, அது வந்து இந்த ஏரியாவில் இருந்து தான் வந்து அனுப்புனாங்க. இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் வந்து எடுத்தாங்க. இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா அதையும் நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக ஆட் பண்ணி போடுறேன் உங்களுக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து உடைச்சிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்ட சாப்பாடே வந்து செரிச்சிருச்சு. நம்ம பூ வாவரம்பூ உடைச்சதில் என்னடா நான்வெஜ்னு போய் கடைசியாக வெஜ்ஜு ஃப்ரேங்க் பண்ணிட்டாங்கன்னு பார்க்குறீங்க. ஆமாங்க மக்களே, நம்ம போனது நான்வெஜ்ஜுக்கு தான், ஆனால் வெஜ்ஜாக இதாயிருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம போன இதை வந்து முடிச்சுட்டு ஆவரம்பூவெல்லாம் உடைச்சிட்டு ரிட்டன் கிளம்பி வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல தான் வந்து நிறைய ஆவரம்பூ இருக்குது. எக்கச்சக்கமாக தடுக்கி விட்டு விழுந்த ஆவரம்பூ அப்படி தான் இருந்துச்சு. நம்மளும் வேந்து வேணுங்கிற அளவு ஒடிச்சாச்சு. ஒடிச்சிட்டு ரிட்டன் வந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து நமக்கு ஒரு இது இருக்குது, நைட்டு கிளம்பணும். ஸோ உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக விலாக் ஆட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். டாடா, பை, சி யூ, டேக் கேர்.